போராட்டம் 2020 கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவபீட மாணவர் ஒன்றியத்தினால் மாணவ வீரர்களை நினைவு கூறுவதற்காக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள இந்த நேரலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ள அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். மாணவ போராட்டங்கள் அன்று தொட்டு இன்று வரை இடம்பெற்று வருகின்றன. 1980களில் அரசினால் இலவச கல்வியினை பாதிக்கும் தனியார் பல்கலைக்கழக மருத்துவ கல்லூரி வடகொழும்பு மருத்துவ கல்லூரி எனும் பெயரில் ஆரம்பிக்கப்பட்டது. த்ரிமா வேலுர போன்றவர்களின் உயிர் தியாகங்களினால் தரமான இலவச கல்வி இக்கால மாணவர்களுக்கு கிடைப்பதற்கு வழிவகுத்தது. இப்போராட்டத்தில் பொறியியல் துறை சார்ந்த முஸ்லீம் மற்றும் தமிழ் மாணவர்களான நிஷ்மி மற்றும் பாலா அவர்களின் பங்களிப்பு இன்றும் போற்றத்தக்கது. சமகாலத்தில் அனைவராலும் அறியப்பட்ட சைட்டம் போராட்டம் எமது மாணவர்களின் இலவச கல்விக்கான உரிமைக்காக மேற்கொள்ளப்படுகின்ற போராட்டத்திற்கு சிறந்த உதாரணம். மருத்துவ மாணவர்கள் மட்டுமின்றி இந்த நாட்டில் இலவச கல்வியின் பயனை அனுபவித்து வரும் அனைத்து மாணவர்களதும் தியாகம் போராட்ட குணம் ஜனகசிசிதா அவர்களின் மறைவு இவை அனைத்திற்கும் பயனாக இன்று புதிதாக 3 மருத்துவ பீடங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 210க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்று இலவசமாக தமது மருத்துவ கல்வியினை தொடர்கின்றனர். இலவச கல்விக்குரிய சுதந்திரத்திற்கு இலவச சுகாதாரத்தின் உரிமைக்காகவும் பெரும்பாலும் பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் போராடி வந்தாலும் நாம் கொழும்பு மருத்துவ பீட மாணவர்கள் இன மத பேதமின்றி எமது போராட்டங்களை முன்னெடுத்து வருவதுடன் அனைத்து சமூகத்தினருக்கும் இந்த விழிப்புணர்வு சென்றடைய வேண்டும் என்பதில் என்றும் நாம் உறுதியாக செயற்பட்டு வருகின்றோம். இந்த கலாச்சாரத்தை எமது வருங்கால சகோதர சகோதரிகள் முன்னெடுத்து செல்வார்கள் என்பதில் எமக்கு மிகுந்த உறுதி. எந்த ஒரு இனமத பேதமின்றி போராட்ட களத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நிற்கும் போது எப்பெரும்பான்மை அரசாங்கத்தினாலும் தமது இலவச கல்விக்கு எதிரான அதிகார பிரயோகத்தினை ஒருபோதும் மேற்கொள்ள இயலாது. இந்த நாட்டில் பிறக்கின்ற ஒவ்வொரு குடிமகனிற்கும் இலவச கல்விக்கான சுதந்திரத்திற்கும் இலவச மருத்துவத்திற்கான உரிமைக்கும் எதிர்காலத்தில் பிரச்சனைகள் ஏதும் ஏற்படி நாம் அதை ஒன்றாக வெல்வோம் என்பதில் உறுதியாக நன்றி.